ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மளை போல் சாதாரண மனிதர்கள் அதெல்லாம் பார்த்து வியந்து போகிற விஷயங்களாகவும் சில பேர் செய்கிறது உண்டு. அப்படி அதிசயத்தக்க அவர்களுடைய செயல்பாடுகள்னால அவங்க அதிசயமான, விசித்திரமான, வினோதமான மனிதர்களாக நம் கண் முன்னாடி தெரிகிறாங்க. அவர்கள் பற்றியான ஒரு பதிவு தான் இது. ஒரு 10 வினோதமான மனிதர்களை பற்றியான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோ குழப்பலாம். அதாவது சில மனிதர்களுக்கு பிறவியிலேயே இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷ சக்தி இருக்கும். சில பேர் வந்து ப்ரிகாஷன் சொல்லுவாங்க, அதாவது முன்கூட்டியே வந்து சில விஷயங்களை முன்னாடியே சொல்லுவாங்க நடக்க போகிறத. அதுக்கப்புறம் போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம். இது போல் விந்தை வினோதங்கள் நிறைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண இந்த மாதிரி எந்த விதமான சிறப்பான செயல்பாடுகள் திறன் இல்லாமல் பொதுவான இயற்கையான அசாதாரணமாக இல்லாமல் சாதாரண மனிதர்களாக இருக்கிறவர்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் விந்தையாக தான் இருக்கும். வாங்க இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 10 பேரில் அவர்களுடைய திறமைகளை பற்றி, அவர்கள் எதனால் விந்தையானவர்கள், வினோதமானவர்கள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மனிதர் நீர் மனிதர்னு அவரை வந்து செல்லமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட பேர் வந்து டேவ் முல்லின்ஸ் அப்படின்றவர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நீர்க்கடியில் 266 மீட்டர் ஆழத்துக்குள்ளார போயிட்டு கீழேயே கடலுக்கு அடியில் 4 நிமிஷம் மூச்சு அடக்கிட்டு இருப்பாராம். இந்த சாதனையை யாரும் செய்யலை. இது போல் ஒரு சிறப்பான ஒரு திறமை வந்து இவருக்கு இருக்குதான். இதை வந்து பல கின்னஸ் சாதனைகள்லேயும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 4 நிமிஷம் மூச்சு அடைக்கிச்சு நீருக்குள்ளார அவரால் இருக்க முடியுமா? இவர் வந்து ஒரு நியூசிலாந்துக்காரர், நியூசிலாந்தை சேர்ந்த இந்த மனிதர். இவரோட பேர் வந்து டேவ் முல்லின்ஸ். அடுத்தது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். அவரை வந்து மனித கேமரான்னு சொல்கிறாங்க. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் வில்ஷேர்னு பேர். ஸ்டீஃபன் வில்ஷேர், அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் வந்து ஒரு பொருளை பார்த்தாருன்னா, அவரோட கண்ணில் வந்து ஒரு பொருள் வந்து தெளிவாக ஒரு பார்வை பார்த்தாருன்னா போதும், அது அப்படியே தத்ரூபமாக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் படம் வரைஞ்சிடுவாராம். அப்படி ஒரு திறமை அவருக்கு. இவர் பார்த்து வரைந்த ஒரு பொருளை பார்த்து இவர் வரைகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை இப்போ நவீனமான ஒரு கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து அதே பொருளை இவங்க வந்து அதே ஆங்கிளில் நின்று, அதே அவர் எந்த வாரத்தில் நின்று வரைகிறாரோ அதே ஆங்கிளில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவையும் இவர் எந்த ஆங்கிளில் நின்று வரைஞ்சாரோ அந்த பொருளை, அந்த பொருளோடைய வரைபடத்தை, இவர் வரைஞ்ச வரைபடத்தையும் இப்போ எடுத்த நவீன கால கேமரா மூலமாக எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணாக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அதில் இருக்காதாம். அப்படியே 100% கம்ப்ளீட்டாக ஷூட் ஆகிடுமா, அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த படத்தோட துல்லியம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் சமீப காலமாக ஹெலிகாப்டரில் பறந்து மேலேருந்து கீழே பார்க்குற விஷயங்களை தத்ரூபமாக வரைஞ்சிட்ருக்காராம் இப்போதைக்கு. இப்படி ஒரு அசாதாரணமான திறமையை நிரம்பியவர் தான் இந்த நபர். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து டிம் கிரிட்லண்ட். டிம் கிரிட்லண்ட்ன்றவர், இவருக்கு வந்து அவர் பிறந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வலியை உணர்கிற தன்மை கிடையாதான். ஏன்னா அவரோட இயற்கையிலே அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புல ஒரு அடிப்பட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ உடனடியாக அந்த காயத்தின் சம்பந்தமான விஷயங்கள், வலிக்கான காரணத்தை என்ன பண்ணும், நரம்பு வழியாக செய்திகள் வந்து மூளைக்கு போகும். அதனால நமக்கு வலியை வந்து உணரும் தன்மை உண்டு. மூளைக்கு போனோடனே ஓஹோ இந்த இடத்துல காயமாயிடுச்சுன்னு வலியை ஃபீல் பண்ணி அதன் மூலியமாக ரியாக்ஷனை பண்ணும். இதுதான் இயல்பான விஷயம். ஆனால் இவருக்கு மட்டும் அந்த நரம்புகள் வழியாக அடிபட்டுதுன்னா போக மாட்டேன்தான், தகவல் போகாததுனால இவருக்கு வந்து வலியே தெரிய மாட்டேன்தான். இதையே இவர் என்ன பண்ணார், சாதகமாக பயன்படுத்தி இதையே பிஸ்னஸ்ஸாக பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கம்பெனி ஒன்று, சர்க்கஸ் ஷோ மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிட்டார்.
த சமோரோ த டார்ச்சர் மேன், டார்ச்சர் கிங், சமோரா த டார்ச்சர் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பியால் இவரோட உடம்புல ஓட்ட போட்டுக்கிறது வலி இல்லாமல், அப்புறம் தீ குழம்புகள் அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஷோ நடத்தி நம்ம பார்க்க போகிற அடுத்த மனிதர் வந்து நாலாவதாக மைக்கேல் லோடிடோ. இவர் ஒரு அசாதாரண திறமையை கொண்டிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு, பிளாஸ்டிக்கு, அப்புறம் வந்து ரப்பரு, கண்ணாடி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு, சாப்பிட்றாரு, தினமும் சாப்பிடுவாராம். சர்வசாதாரணமாக உன்ற திறமை கொண்டவர் இவர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம், 21 டிவி, ஒரு பெட்டு, 2 பீரோ, இதை எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கிறாரு பாருங்கள். இவர் ஆய்வு செஞ்ச டாக்டருங்க மிரண்டு போயிட்டாங்களாம் இவருடைய ஜீரண சக்தியை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு அசாதாரணமாக இருக்குதான், எதை போட்டாலும் ஜீரணமாகக்கூடிய தன்மையில் இருக்குதான் அவருடைய வயிறு. அஞ்சாவதாக வந்து ஸ்லாவிசா பல்ஜிக்ன்ற ஒருத்தவர், ஸ்லாவிசா பல்ஜிக் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஒரு இயற்கையிலே இவருக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சக்தி இருக்குதான். இவரை வந்து பேட்டரி மனிதன் கூட சொல்கிறாங்க பல பேர். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவர் வந்து கையாலேயே தண்ணீரை வந்து 97 டிகிரி வரைக்கும் சுட வைப்பாராம். இவர் ஒரு முறை வந்து மின்சார வேலியை போய் தொட்டாராம், அப்போ இவருக்கு ஷாக் அடிக்கலாம், அதுலேருந்து தான் இவருக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். இவர் வந்து எப்போதுமே மின்சாரத்தை வெளியிட மாட்டாராம், இவர் நினைக்கும் போது தான் மின்சாரத்தை வெளியிடுவாராம், அப்படி ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது. இவரும் பல கின்னஸ் சாதனைகளை படைத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம லிஸ்டில் ஆறாவதாக இருக்கிறவர் கிம் பீக்ஸ். இந்த கிம் பீக்ஸ்ன்றவர் இவருடைய உண்மை கதையை வச்சு ஹாலிவுட் படம் ஒன்று எடுத்திருக்காங்க, இந்த ரைன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஆஸ்கார் விருது பெற்றுச்சு அந்த படம். இவருக்கோட கதையில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு தனி சிறப்பு, எவ்வளோ பெரிய புக்கை கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து அதை படித்து முடிச்சுடுவாராம். ஒரு மணி நேரம் தான் அதிகபட்சம், ஒரு மணி நேரத்திலே படித்து முடிச்சுடுவாராம். இவர் வந்து இடது கண்ணால் ஒரு பக்கத்தையும் வலது கண்ணால் ஒரு பக்கத்தையும் படிப்பாராம். இடது கண்ணில் ஒரு பக்கத்தை படிச்சுப்பாராம், வலது கண்ணில் ஒரு பக்கத்தை படிச்சுப்பாராம். அதே போல் அந்த புத்தகத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் 98% கரெக்டான பதில் சொல்லிடுவாராம். இவரை வந்து ஒரு நடமாடும் மனித என்சைக்ளோபீடியானே சொல்கிறாங்க. ஏழாவது நம்ம பார்க்க போகிற மனிதர்னா விம் ஹால்ப். இவருக்கு வந்து பனி மனிதன்னே பேர். எவ்வளோ உரை பணியாக இருந்தாலும், உரைய வைக்கிற பணியாக இருந்தாலும் இவர் வந்து அதில் வந்து மணிக்கணக்காக உட்காந்துருப்பாராம். அதனால் இவர் பல கின்னஸ் சாதனைகளை பெற்றிருக்கிறாரு. பல அந்த குளிரான பனிக்கட்டிகளில் போய் உக்காந்துருந்து சாதனையை செஞ்சுருக்கிறாரு. இவர் செஞ்ச சாதனையில் ஒரு முக்கியம் வந்து மவுண்ட் கிளிமஞ்சாரோன்னு ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் உரை பணியில் 1.5 மணி நேரம் உக்காந்துருந்துருக்கிறார். இப்படி ஒரு அசாதாரணமான மனிதர். அவருக்கு வந்து குளிரவே குளிராதான். இவர் வந்து 20 கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. எட்டாவதாக வந்து டேனியல் ப்ரௌனிங்னு பேர். டேனியல் ப்ரௌனிங் அப்படின்றவர் தன்னோட உடம்பை வந்து வில்லா வளைப்பார். வில்லா வளைக்கிறத விட ரப்பர் போல் வளைப்பாரா, ரப்பர் பேண்டை எப்படி முறுக்க முடியுமோ அந்த மாதிரி முறுக்கிடுவாராம். அந்த மாதிரி முறுக்கிற திறமை அவருக்கு உண்டு. இவரோட உடம்பை வந்து ஒரு டென்னிஸ் பேட்டுக்குள்ளார அடக்கிடுவாராம். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு. இது போல் ஒரு சிறப்பு மிக்கவர். இவரும் பல கின்னஸ் ரெக்கார்டை சாதிச்சிருக்கிறாரு. அடுத்தது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9வது நட்டாஷா. நட்டாஷா வந்து எக்ஸ்ரே கேர்ள்னு சொல்கிறாங்க. இவளுக்கு வந்து எக்ஸ்ரே கண்ணா. இந்த பொண்ணு யாரையாவது பார்த்தா அவங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அத்தனையும் அவளுக்கு தெரியுமா. இதை வந்து வெளியில் சொன்னால் யாரும் நம்பலையாம். டாக்டர்ஸ் கூட ஆச்சரியமா, இவ வந்து போய் தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஒரு 7 பேஷண்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி, ஒரு ஒரு விதமான ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சு, யார் யாருக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அதில் தலையில் ஆப்ரேஷன், தலையில் பிளேட் வச்சுருக்கவங்க, அப்புறம் வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணவங்க, இப்படிலாம் விதவிதமாக கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. 7 பேரில் 5 பேரோட ஆப்ரேஷனை கரெக்டாக சொல்லிட்டாலாம் அந்த பொண்ணு. இதை கண்டு மிரண்டு போயிட்டாங்களாம். இது போல் ஒரு அசாத்தியான திறமையை கொண்ட பொண்ணு தான் அந்த பொண்ணு. நம்ம லிஸ்ட்டில் 10வதாக இருக்கிறவர் டேனியல் கிஸ்ஸுன்னு பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கண் கண் புற்றுநோய் ஐ கேன்சர்னால அவரோட பார்வை வந்து போயிடுச்சான். அவர் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லி தோண்டு போல எப்படி வந்து இந்த பார்வை இல்லாமலும் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோட சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் அது இந்த வௌவாலுக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வௌவால்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வாயிலிருந்து அல்ட்ரா வயலட் சவுண்டை வந்து வெளியிடும். அந்த ஒளியின் மூலியமாக அந்த அல்ட்ரா வயலட் சவுண்ட் அந்த சத்தத்தின் மூலிமா அதிர்வலைகள் போய் எதிர்காப்புற பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பொறுத்து அதில் எதிர்த்தாப்பில் பொருள் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது போகுமா. அதே டெக்னிக்கை தான் இவரும் பார்த்துருக்காரு. அதாவது அது பேர் வந்து எக்கோ லொக்கேஷன் பேர். இந்த எக்கோ லொக்கேஷனை வந்து பயன்படுத்தி அந்த விதத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, வாயிலிருந்து சத்தத்தை கொடுத்து அதன் சத்தத்தின் மூலியமாக நம்ம வந்து பாதையை கண்டுபிடிச்சி நடந்து போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணி இவர் அதே மாதிரி சாதிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது போல் கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த போல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் வந்து ஊக்கப்படுத்துகிறார், நம்மளும் மற்றவர்கள் போல் வாழ முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கிறார். இப்படியே இந்த விந்தைகளிலையும் இது போல் சில அசாதாரணமான செயல்களை செஞ்சு மற்றவங்களுக்கு பயன்பாடோடும் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ விந்தையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நாம் பார்த்தது ஒரு சில ஒரு 10 தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது போல் பலாயிரம் பேர் விந்தையான மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம விந்தையான சம்பவங்கள் நிறைய இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.